டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபரனுடைய எதிரி அலெக்சாய் நவால்னிச் அவர்கள் தொடர்ந்தும் கோமாவில் இருக்கின்றார். அவரை மீட்பதற்கு ஜெர்மனியில் இருந்து வைத்தியர்கள் குழு அடங்கிய வைத்திய துறை விமானம் இப்பொழுது இறங்கி இருக்கின்றது ரஷ்யாவில். ஆனால் அந்த வைத்திய துறையினுடைய தலைமை வைத்திய அதிகாரி அவரை விடுவிக்க மறுக்கின்றார். காரணம், அவருடைய உடல் நிலை ஜெர்மனி கொண்டு செல்வதற்கு ஏற்றதாக இல்லை என்று ஒரு காரணத்தை அவர் கூறியிருக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நஞ்சு எவ்வகையான நஞ்சு என்பதை ஜெர்மனி அறிந்து உலகத்திற்கு அம்பலப்படுத்தலாம் என்கின்ற அச்சம் நிலவுவதனால் இந்த காரணத்தை கூறுகின்றார்கள் என்று மேலை நாடுகளில் செய்தி. இன்று காலை சென்றிறங்கிய விமானத்தின் பின்னதாக ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலும் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங் அவர்களும் அலெக்சாய் நவால்னிச்சினுடைய எதிர்காலம் குறித்து விசேடமாக பேசியிருக்கின்றார்கள். ஜெர்மனி ஆம்புலன்ஸ் விமானத்தை அனுப்பியது போல அனுப்புவதற்கு தயார் என்று எமானுவேல் மெக்ரங் கூறியிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய வைத்தியசாலை 1000 தடவைகள் நாங்கள் பரிசோதனை செய்துவிட்டோம். அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது எத்தகைய நஞ்சு என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று தட்டி கழித்திருக்கின்றார்கள். இப்பொழுது சைபீரியாவில் இருக்கின்ற ஏர்ம்ஸ் என்கின்ற ஒரு வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மொஸ்கோவில் இருந்து சைபீரியா சென்ற வேளை இவருக்கு விமான நிலையத்தில் வைத்து நஞ்சு கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலை தேநீரில் இந்த நஞ்சு கலக்கப்பட்டு இருப்பதாக அவருடைய பேச்சாளர் கூறுகின்றார். இப்பொழுதும் அவர் கோமாவில் இருக்கின்றார். ஸ்திரத்தன்மை காணப்படுகின்றது, வீழ்ச்சி இல்லை. ஆனால் உயிருக்கு பேராபத்து இருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் வைத்திய அதிகாரி. ஆனால் ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் அதிலிருந்து ஒருபடி சென்று, நாம் அவரை பராமரிக்கின்றோம், அவருக்கான வைத்திய சிகிச்சையை செய்வதற்கான சிறப்பு நிபுணர்கள் எம்மிடம் இருக்கின்றார்கள், ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்கின்றது என்கின்ற தகவலை நமக்கு தர வேண்டும், நம்மிடம் அனுப்புவதற்கு சம்மதமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள தயார் என்று ராஜதந்திர ரீதியாக கருத்தை கூறியிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபரனுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது, இப்பொழுது சாதாரண பரிசோதனை நடைபெறுகின்றது என்றும், அவர் விரைவில் மீண்டு வந்து விடுவார் என்றும் மிளகாய் அரைத்திருக்கின்றார். ரஷ்ய அதிபரனுடைய பேச்சாளர் டிமிட்ரி பெட்ஸ்கோவ் அவர்களுடைய கருத்தை உலக நாடுகள் ஏற்பதற்கு தயாரில்லை. ஆகவேதான் ஜெர்மனி அவருக்கு அரசியல் அடைக்கலம் வழங்குவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றது. மேலும் ரஷ்யாவில் ரஷ்ய அதிபருக்கு எதிரான புஷி ரைட் என்ற குழுவினரை சேர்ந்த இன்னொருவர் நஞ்சூட்டப்பட்ட பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை மீட்பதற்கான வைத்திய சிகிச்சையை ஜெர்மனி செய்தது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இந்த பணியை வெற்றிகரமாக ஆற்றலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ரஷ்ய அதிபருக்கு எதிராக சொந்த நாட்டில் இருந்து போராடாமல் ஒருவர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதன் மூலமாக எஞ்சியிருக்கின்ற ரஷ்ய மக்களினுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவரை அந்த நாடு இழக்கப் போகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. மேலும் அவரை ரஷ்யாவை விட்டு விரட்டி அடிப்பதற்குத்தான் இவ்வாறான செயல்கள் நடைபெறுகின்றதா என்பது கூட சந்தேகம் தரும் கேள்வியாக இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் இது குறித்து இன்னமும் வாய் திறக்கவில்லை. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.